நிலத்தில பூமி அமைதி பூமி எங்கும் சோகம் அவலங்கள் அநியாயத்தின் புரைவிடமாய் அதை மாற்றிட துடிக்கும் யூதர்கள் பரப்பின பூமி அமைதியின் பூமி எங்கும் சோகம் அவலங்கள் அநியாயத்தின் புரைவிடமாய் அதை மாற்றிட துடிக்கும் யூதர்கள் இதுதான் முதல் கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா. மனிதம் என்பதன் அர்த்தம் என்ன? வல்லரசுகளின் சாகசம் என்ன? மனிதம் என்பதன் அர்த்தம் என்ன? வல்லரசுகளின் சாகசம் என்ன? பள்ளி சிறுவர்கள் பாலைவனத்தில் சொந்தங்கள் தேடும் அவலம் என்ன? பரப்பின பூமி அமைதியின் பூமி எங்கும் சோகம் அவலங்கள் அநியாயத்தின் துறைவிடமாய் கதை மாற்றிட துடிக்கும் யூதர்கள். பயமா இருக்கு உமார், தூணுக்கு கிட்ட வா, பயப்படாத. பயமா இருக்கு எனக்கு இங்க ஏலா, நான் போகணும். நான் வந்த மாதிரியே அமெரிக்கா போறேன். இனி இங்க இருக்க என்னால் ஏலா, நான் ஒரு அமெரிக்கன், நான் போகணும். உமர், நீ ஒன்றுக்கும் பயப்படாத. நீ ஒரு அமெரிக்கனாக இருந்தாலும் நீ ஒரு முஸ்லீம் என்றதை மறந்துடாது. இவங்களுக்கு பயந்து நீ திரும்பி போறியா? நீ காயப்பட்டாலும் சஹீதானாலும் ஒரு முஸ்லீம் வீரனாகத்தான் இருக்கணும். என்னோட குடும்பம் எங்க வைக்க நான் எங்க மௌத்தா விரும்பல. பலஸ்தீன்ல இப்படி நடக்கும் என்றெல்லாம் நான் நினைக்கல. உமர், அமைதியாயிரு, கொஞ்ச நேரத்துல வீட்டு போவோம். நம்ம கோய்வேது நம் பூமி நம் கை நீளும் வரை, நம்ம கோய்வேது நம் பூமி நம் கை நீளும் வரை. இதால எங்கட பள்ளி வாசல்கள் வீடுகள் பள்ளிக்கூடம் என்று எல்லாத்தையும் பறிகொடுத்த இப்படியெல்லாம் நடப்பதை நாம பார்த்துட்டு இருக்கலாமா உமர்? நாம இதுக்காக போராடலையா? எங்கள்கிட்ட ஆயுதம் தான் இல்லாட்டியும் இருக்கிற கொஞ்சத்தையாவது வச்சு போராடணும். அது பொருளாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம். இந்த நாட்டிலே இதுதான் அமைதியான இடம் போல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இடம் இல்ல இது. அம்ஜத், நீ என்ன சொல்ற? கொஞ்சம் பொறு உமர், போக போக விளங்கும். தொடரட்டும் இப்போராட்டம் பலஸ்தீனம் நீளும் வரை, இது ஓயாது என்றும் எப்போதும் எங்கள் பூமி. அதனை மீட்க என்ன இதெல்லாம்? அதனை மீட் இதெல்லாம் என்ன தெரியுமா உமர்? இந்திபாலா போராட்டத்துல சஹீதான சிறுவர்கள் தான் இவங்க. நானும் எங்கட போராளிகளும் இந்த இடத்தை தயார் செய்து அவங்களோட ஞாபகார்த்தமா இந்த போட்டோக்களை வச்சிருக்கோம். இவங்கட போட்டோக்களை பாக்குற நேரத்துல நாங்களும் போய் சஹீதானும் என்ற உணர்வு வருது. இவங்கள கொஞ்சம் பேர் குண்டுகள் பட்டு சஹீதானாங்க, இன்னும் சிலர் ஊடுகள் இடிக்கப்பட்டு மூத்தானாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு உமர். யோவா, இவ்வளவு பேரும் போராட்டத்தில சஹீதானாக்களா? உமர், உனக்கு தெரியாது, யூதப்படைகள் எல்லாம் ஈவிரக்கம் இல்லாதவங்க. சின்னவங்க பெரியவங்க என்ற வித்தியாசம் அவங்ககிட்ட இல்ல. அம்ஜத், அம்ஜத், இது முகம் என்னவோ சொல்ற மாதிரி இருக்கே. அவர்தான் அஷஹீத் முகமது துர்ரா. இவர் அண்மையில தான் சஹீதானார். அந்த காட்சியை படம் பிடித்தவர் கூட பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காரு. யூத படைகளால அகதிகளாக்கப்பட்ட நிறைய குடும்பங்கள் முகாம்கள் இருக்கிறாங்க. அது போலதான் துர்ராவுடைய குடும்பமும் காசாவில் உள்ள ஒரு முகாம்ல வாழ்ந்து வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம்.
யாழ்லா இந்த குருவியை யாரு கொண்டாங்களோ? அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். மரக்கறியா? இந்த நாளும் மரக்கறி. இன்றைக்கு மீனாக்கலான்னு சொன்னீங்களே. நான் மீன் வாங்க போனேன் மகான். நாட்டில் நடக்கிற பிரச்சனையால எல்லா கடைகளும் மூடி இருக்கு. நானும் மெயின் ரோட்டால தான் வரேன். அங்க இன்னும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப எல்லா இடத்துலயும் மின்திபால பரவிட்டு அதோட யூதர்களோட அட்டகாசமும் அதிகரிச்சு வருது. பள்ளிகளில் வந்து அநியாயம் செய்யற யூதர்களை சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஆயுதம் இல்லாம கல்லுகளால மட்டும் எதிர்த்து போராடுறாங்க. இதனாலதான் எத்தனையோ பேர் ஷஹீதாகிறாங்க. எங்கட பூமியில வந்து எங்களுக்கே அநியாயம் செய்யறவங்களை நிச்சயமா அதை தண்டிப்பான். முகமது முகமது, யூதர்கள் எங்க வீடுகள் எல்லாம் உடைச்சு நாசமாக்குறாங்க. அங்க பெரிய அநியாயம் நடக்குது. அவசரமா வாங்க. لا تحزني يا قط غدا تطل شمس لابد من شروق لابد من طلوع மகள். ஸ்கூல் போற வர நேரத்துல சண்டை நடக்கிற இடத்தால வரவாழ முடிய எத்தனை தரம் தான் சொல்ற? யகூதிகள் இவருக்கும் இல்லாதவங்க சின்ன பிள்ளைண்ட எல்லாம் பார்க்க மாட்டாங்க. உமா, இனி தங்கச்சி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். நிலைமை மோசம். துர்ரா, நீ சொல்ற சரிதான். நாட்டு நிலைமை சரியாகிற வரைக்கும் மகள் வீட்டுல இருக்கட்டும். இந்த நிலைமையில மகள் ஸ்கூலுக்கு போறது பொருத்தம் இல்லதான். எல்லாத்தையும் அல்லாஹ் பாத்துக்குவான். ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, வரும் கனவுதான் துர்வா. லேசான காய்ச்சல் போல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே மருந்தெடுக்க போவோம். இன்னைக்கு நிலைமை நல்லம் போல பிரச்சனை உண்டையும் காணல. Thank you.
மகன் ஓரமா வாங்க மகன் சுடாதீங்க சுடாதீங்க शहीद